சர்ச்சா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிசாசுக்கு கொஞ்ச காலந்தான் உண்டென்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியானது நம்மை இன்றைக்கு மனந்திரும்புதலுக்குள்ளே நடத்துகிறதா இருக்கிறது. அறிந்து அறியாமல் நாம் தொடர்ந்து செய்கிற பாவங்கள் பாருங்கள், நம்முடைய அக்கிரமத்தின் பாத்திரத்தை நிரம்ப பண்ணிடும். ஸோ அந்த அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பும் பொழுது தேவனுடைய தண்டனை நம் மீது வருகிறதா இருக்கிறது. சத்ரு எளிதாக இவங்க வருங்காலத்துக்குள்ளே உட்பிரவேசிச்சிருவான். ஸோ இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருப்பேன் என்றால், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அகந்தை என்னை விட்டு போகும் என்றால், என் மூலமாக ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. இப்படி அவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக இருப்பேன் என்றால் நான் தொடர்ந்து கிருபாதார பாத்திரமாக இருப்பேன். நான் ஒரு நாளும் தள்ளுண்டு போவது இல்லை. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஸோ இன்றைக்கு மகிமைப்படுத்துங்க, பின்னாட்களில் நீங்கள் பலனடைகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்படி நம்ம மகிமைப்படுத்தலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:20-21 சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். அந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சிட்டு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தெரிந்தெடுத்தது நிமித்தமாக உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறதனுடைய நோக்கம், அந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதனுடைய நோக்கம், தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக. அடிக்கடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசியாவின் புஸ்தகம் 61:9 என்ன சொல்கிறது? உன் சந்ததியை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இப்படி நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒருவரே இறங்கி இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற ஒரு சாட்சியை நம்ம ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, ஆனால் என்னோடு கூட உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் சந்தோஷப்படுங்க. சில நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். அறிக்கை பண்ணுகிறது நம்முடைய பாளையத்தில் இருக்கிறவங்க, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த வார்த்தைகள் ஏதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உங்களையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக, உங்கள் வியாபாரத்தின் மூலமாக, உங்கள் வேலையின் மூலமாக, உங்கள் ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுகிறதா இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி மனுஷனுக்கு பின்பதாக போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவரையே நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அவருடைய வசனத்தை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஒளியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அந்த ஒளி என்ன பண்ணோம்னா அவங்க மனக்கண்களை திறந்து விட்டுரும். அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் என்பதை ஆவியானவர் நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. எத்தனை பேராமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக பாருங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 8:19 என்ன சொல்லுகிறது? அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஊழியர்களை பவுல் வந்து தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்னா,
சபையில் தர்ம பணம் சேர்க்கப்படணும். யாருக்கு அந்த தர்ம பணம்? சபையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பணியை செய்யக்கூடிய தேவ ஊழியர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஒவ்வொரு சபையிலையும் காணிக்கை எடுத்தாங்க. ஸோ அந்த தர்ம பணத்தை கொண்டு போகும்படி வழித்துணையாக இருக்கும்படி ஒரு சிலரை நியமித்தாங்க. ஸோ அந்த தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணினதனுடைய நோக்கம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக. ஹலலோயா. காணிக்கையை விதைக்கும் போது அது பேங்க்கில் போய் சேருது, அது பல மாதங்களுக்கு வருடங்களுக்கு போடப்பட்டு இருக்கிறது. அந்த விதைகள் ஒரு நாளும் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எந்த ஊழியத்தில் விதைத்தாலும் அந்த விதைகள் உடனடியாக செலவழிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் பாருங்கள், பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள் ஹோசனா டிவி சேனலில் நாங்கள் பண்ணியிருக்கிற தேவ சமூகத்தில் பண்ணியிருக்கிற பொருத்தனை என்னென்னா, அந்தந்த மாதத்தில் எந்த ஜனங்கள் எங்களுக்கு காணிக்க கொடுத்தாலும் அதை உடனடியாக எந்த ஊழியத்தில் அவர்கள் விதைக்கும்படி சொல்லுகிறார்களோ அந்த ஊழியத்தில் விதைத்திடுவோம். ஒரு நாள் கூட எங்கள் பேங்க் பேலன்ஸு பல லட்சங்களை சேர்த்து அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு நாள் கூட போனதில்ல. அந்தந்த மாதத்தில் எங்களுடைய தேவைகள் பெரிதாக இருக்கிறது. அதற்குரிய நல்ல உள்ளங்களை கர்த்தருக்கு கிருபையாய் எழுப்புகிறாரு. இன்றைக்கு ஒருவேளை ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார் என்றால் உடனடியாக விதையுங்கள். உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் விதைக்கிற விதைகளை உடனடியாக நாங்கள் பாருங்கள் நல்ல நிலத்தில் விதைப்பதற்கு அத்தனை தேவையோடு கூட இந்த ஊழியத்தினுடைய நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. மிஷினரி பணியாக இருக்கலாம், சிறுவர்கள் மத்தியில் செய்யப்படுகிற பணியாக இருக்கலாம், மீடியா பணியாக இருக்கலாம், ஜப ஒருங்கிணைப்பு பணியாக இருக்கலாம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிற பணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய தேவையை அறிந்து அழைப்புக்கு உகந்தவர்களாய் இந்த பணியை நாங்கள் குடும்பமாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி காணிக்கை பணமானது தேவனுடைய நாம மகிமைக்கென்று அது செலவழிக்கப்படணும். ஒன்றை கொடுக்கும் போது வலது கை கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், பேர் தெரியணும், இவங்க நன்றி சொல்லணும், அவங்க நன்றி சொல்லணும், நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சபையில் இருக்கிறவர்களுக்கு தெரியணும். இல்லை, மன உற்சாகமாய் மறைவாய் கர்த்தருக்கு கொடுங்க. பரலோகம் அதை பார்க்கட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் உங்க விதைப்பு நிமித்தம் மகிமைப்படட்டும். அதனால் சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில் உட்பிரவேசியாதபடி கர்த்தர் உங்க எல்லைகளை பரிசுத்தப்படுத்தி வேலி அடைக்கிறவரா இருக்கிறார். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல உடனடியாய் கீழ்ப்படியுங்க. நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லாதீங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள்ல கொடுக்கறேன்னு சொல்லாதீங்க. அப்படி சேர்த்து வச்சுட்டு கொடுக்கறேன்னு சொன்னவங்க பாருங்க, சேர்த்து வைத்த பணமானது எப்படி கரைஞ்சு போச்சுன்னே தெரியல, அப்படி கரைந்து போய் விடுகிறது. பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களுடைய விதைப்பை சமாதானம் உள்ளதாக்குவாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டும்படி விரும்புகிறேன். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2:12 சொல்லுகிறது, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்ம சொன்னாலோ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. உங்களோடு கூட வேலை பார்க்குறவங்க பார்க்குறாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல் ஒழுக்கம், உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய மலர்ச்சி, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனோ, இவைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் ஈஸியாக கிரியேட் செய்ய முடியும். அவங்க போக்கு சொல்லுவதற்கு இடமே கிடையாது. எப்படி பாருங்கள், அந்த வானத்தை பார்க்கும் போது, பூமியை பார்க்கும் போது, சமுத்திரத்தை பார்க்கும் போது எல்லா நியமங்களும் ஒழுங்குள்ளவைகளாக இருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, இருள் இருக்கிறது, பகல் இருக்கிறது. எப்படி அந்த கடலுக்கு ஒரு, கடலின் அலைகளுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதற்கு ஒரு ஃபென்ஸ் இருக்கிறது, அது ஊருக்குள்ளே வர முடியலை. வானங்களை தேவன் அழகாய் விரித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். யாருமே போக்கு சொல்ல முடியாது. இதை ஒருவர் உண்டாக்கினார், தேவன் ஒருவர் இருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய சுபாவம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. பார்க்கிறவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். கிருபையை கர்த்தர் தருவாராக.
இப்படி அவர்கள் ஒரு நாளில் ஆவியானவர் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது, என்ன பாரு, இயேசுவின் பிள்ளைகளை பாரு, வேதத்தை எடுத்து வாசி, அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தது போல உனக்கும் நன்மை செய்வேன் என்று சொல்லி ஹோலி ஸ்பிரிட் சில பேருடைய இருதயங்களை திறக்கும் போது அவர்களால் எந்த ஒரு சுபாவத்தையும் சொல்லி போக்க சொல்ல முடியாது. அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய நல் நடக்கையினால தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். ஒரு அருமையான குடும்பம், கணவன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார், மனைவி ஆலயத்துக்கு போனாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, கோர்ட்டில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுங்க, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார்ல. இப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, இல்லை நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஒரு நாளிலே தொடுவார், ஒரு நாள் இப்படி தான் வந்து அடித்து போட்டார். அந்த அம்மா ஒரு அறைக்குள்ளே போய் முழங்கால் படிக்கிட்டு தலையிலேருந்து அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவர் என் குணம் எப்படி மாறணும், எதற்காக என்னுடைய கணவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும் போது இந்த ஜெபத்தை கணவர் கேட்டார். அதற்கு பின்பதாக அவருடைய இருதயத்தில் ஒரு மனமாற்றம் உண்டானது. ஆமாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அதனால தான் என்னுடைய மனைவிக்குள்ளே இவ்வளவு அன்பு இருக்கிறது, நான் இவ்வளவு கொடுமைப்படுத்தி என்னை மன்னிக்கிறாளே என்று சொல்லி அன்றைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இருவரும் இணைந்து ஊழியம் செய்தார்கள், சமாதானம் உள்ளவர்களாய் குடும்பத்தை நடத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், தெருவில் இருந்த ஜனங்கள் பின் நாட்களில் இயேசுவின் அன்பிற்குள்ளே வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஜபத்திற்கு அந்த தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் வாரம் ஒரு முறை ஜப கூட்டத்துக்கு வர தொடங்கிட்டாங்க. ஆண்டவருடைய அன்பை அவங்க கேட்க தொடங்கினாங்க. இப்படி பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து இந்த நாட்களில் பலத்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நீங்களும் நானும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, கத்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. உம்முடைய ஜீவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட்